இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் டெக்னாலஜி ரிசர்வ் பேங்கோட ரூல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, நம்மளுடைய கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு, இது அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஃபிஷிங்கான மெசேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ரூபாய் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளோ பம்பர் அடிச்சிருக்கு, யூஆர் த லக்கி வின்னர், இந்த மாதிரி பல ஸ்பேம் மெசேஜஸ்லாம் உங்களோட இன்பாக்ஸுக்கு வரும். அதெல்லாம் போயிட்டு டச் பண்ணிடாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராவது கேட்குறாங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை தேவையில்லாம கொடுக்காதீங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர் எல்லாத்தையும் சேஃபா வைங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய பாதுகாப்பு, ஃபினான்ஷியல் பாதுகாப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரியான எந்த ஃபினான்ஷியல் தகவல்களையும் யாருக்காகவும் தேவையில்லாமல் நீங்கள் கொடுக்காதீங்க. அதே மாதிரி யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக எதுவுமே செய்ய போகிறதே கிடையாது. ஸோ ஏமாத்துவாங்க. ஃபிஷிங்னா என்னங்க? மீனுக்கு தூண்டில் போட்டு அது மீன் மாட்டுறது தானே ஃபிஷிங்கு. ஸோ அதுதான், உங்களுக்கு இது வின் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா இந்த இதுல உங்களுக்கு பம்பர் அடிச்சிருக்கு, இவ்வளவு ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத மெசேஜஸ் வரும். அதெல்லாம் வந்து ஃபிஷிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மெசேஜ் வந்ததுன்னா அதை போய் தொட்டு எதுவும் பண்ணக்கூடாது.